ப்ளஸ் 2 தேர்வு முடிகள் இன்று வெளியேறிக்கங்க. வழக்கம் போல் வந்து இந்த ஆண்டும் மாணவிகள் தான் அதிக சதவீதத்தில் தேர்ச்சி பெற்றிருக்காங்க. எப்பயும் போல் வந்து பார்த்திங்கன்னா விருதுநகர் மாவட்டம் முதலிடம் பெற்றிருக்கு. அதற்கு அடுத்தா போல் திருப்பூர் மாவட்டமும் அதற்கு அடுத்தா போல் பெரம்பூர் மாவட்டமும் முதல் 3 இடங்களை பெற்றிருக்கங்க. அது தேர்ச்சி விகிதம் பார்த்திங்கன்னா அரசு பள்ளிகளில் 89.80% வந்து தேர்ச்சி பெற்றிருக்காங்க. அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 95.99% தேர்ச்சி பெற்றிருக்காங்க. தனியார் பள்ளிகள்லையும் 99.08% வந்து தேர்ச்சி பெற்றிருக்காங்க. தமிழ் மொழியில் பார்த்திங்கன்னா 2 பேர் தான் வந்து சென்டை எடுத்திருக்காங்க. அறிவியல் பாடப்பிரிவுகளை வந்து மொத்தமாக வந்து 96.32% பேர் வந்து தேர்ச்சி பெற்றிருக்காங்க. 100க்கு 100 மதிப்பெண்கள் எந்தெந்த சப்ஜெக்டில் எவ்வளோ எடுத்திருக்காங்கன்னா இயற்பியலில் அதாவது பிசிக்ஸில் 812, கெமிஸ்டில் 3909, பயாலஜியில் 1494 பேரும், பாட்டனியில் 340 பேரும், விலங்கியில் 154 பேரும் 100க்கு 100 மதிப்பெண் வந்து பெற்றிருக்காங்க. ஆக மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 7,55,459 பேர் வந்து இந்த +2 தேர்வில் பாஸ் பண்ணியிருக்காங்க. அதிகபட்சமாக வந்து பார்த்திங்கன்னா கணக்கு பதவிகளில் 6,573 பேர் வந்து 100க்கு 100 மதிப்பெண் பெற்றிருக்காங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸில் வந்து 4,618 பேர் வந்தும் எடுத்துக்காங்க. வணிகவியில் 5,678 பேரும், பொருளியலில் 1,706 பேரும் 100க்கு 100 எடுத்திருக்காங்க. ஸோ வழக்கம் போல் வந்து இந்த ஆண்டும் விருதுநகர் மாவட்டம் தான் முதலிடத்தில் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் சாயின் பண்ணணும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இன்றையிலேருந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கு வந்து ஆன்லைனில் விண்ணப்பம் தொடங்குது. ஸோ நீங்கள் ரிசல்ட்டு பார்த்தவங்க வந்து இன்றையிலேருந்தே நீங்கள் அப்ளை பண்ண தொடங்கலாம். ஸோ மேலும் தகவலுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். மற்றும் ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.